வணக்கம். இந்த வீடியோ அழகிலே நாங்கள் வட்டத்தின் நாள்கள் பகுதி ஒன்று இது தொடர்பாக கற்க இருக்கின்றோம். இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் வட்டமொன்றின் மையத்தையும் நானொன்றின் நடுப்புள்ளியையும் இணைக்கும் கோடு அந்நானுக்கு செங்குத்தாகும் எனும் தேற்றத்தின் நிறுவலையும் அத்தேற்றத்தை பயன்படுத்தி எவ்வாறு பிரசனங்களை தீர்க்கலாம் என்பது பற்றியும் ஆராய இருக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் இந்த தேற்றத்தை கற்போம். அத்தேற்றம் என்ன சொல்கின்றது என்றால், வட்டமொன்றின் மையத்தையும் நானொன்றின் நடுப்புள்ளியையும் இணைக்கும் கோடு அந்நானுக்கு செங்குத்தாகும். இந்த தேற்றத்தின் நிறுவலை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். யாதாயினும் ஒரு தேற்றத்தின் நிறுவலை நாங்கள் செய்து காட்டுவதற்கு தரவு அமைப்புகள் ஏதாவது நாங்கள் செய்யின் அந்த அமைப்புகள் பின்னர் நிறுவ வேண்டியது அதனைத் தொடர்ந்து நிறுவல் என்ற ஒழுங்கில் செய்கையை மேற்கொள்ளுதல் வேண்டும். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு தரவு தரப்பட்டிருக்கின்றது. ஏபி என்பது ஓவை மையமாக உடைய வட்டமொன்றின் நான். அதிலே நான் ஏபியின் நடுப்புள்ளி எக்ஸ் ஆகும். தற்போது நாங்கள் ஓ எக்ஸ் ஆனது ஏபிக்கு செங்குத்தாகும் என நிறுவ வேண்டும். எனவே இந்த கோணம் 90 என நிறுவ வேண்டும். அதற்கு நாங்கள் ஓஏ ஓபியை இணைத்து இந்த முக்கோணியையும் நாங்கள் ஒருங்கி செய்ய காட்டினால் இந்த கோணத்துக்கு சமன் என வரும். ஆனால் இது ரெண்டும் நேர்கோட்டில் இருக்கின்றபடியால் அவை ரெண்டும் 180 பாகை. ஆனால் இது ஒவ்வொன்றும் சமனாக இருக்கின்றபடியால் ஒவ்வொன்றும் 90 பாகை என காட்டலாம். இதை எவ்வாறு எழுதலாம் என பார்ப்போம். அமைப்பு ஓஏ ஓபி, இந்த புயங்கள் இணைக்கப்படுகின்றது. இப்போ நாங்கள் நிறுவலுக்கு வருவோம். தற்போது ஓஎக்ஸ்ஏ ஓஎக்ஸ்பி ஆகிய முக்கோணிகளை நாங்கள் அவதானித்தோம்னு சொன்னால் இதில் காட்டப்படுகின்ற இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஓஏ என்பது ஓபிக்கு சமன். ஏனென்றால் ஒரே வட்ட ஆரைகள் ஏஎக்ஸ் எக்ஸ்பிக்கு சமன். எங்களுக்கு தரப்பட்டிருக்கு ஏபியின் நடுப்புள்ளி எக்ஸ், ஆகவே இதுக்கு சமன். அதே போல் ஓஎக்ஸ் ஓஎக்ஸுக்கு சமன். ரெண்டு முக்கோணியிலும் ஓஎக்ஸ் பொதுப்பக்கமாக இருக்கின்றது. ஆகவே இந்த ரெண்டு முக்கோணிகளையும் எடுத்தோமாயின் அவற்றின் 3 பக்கங்கள் முறையே சமனாக காணப்படுகின்றது. எனவே இந்த 2 முக்கோணிகளும் பக்கம் என் நிபந்தனையில் ஒருங்கி செய்யும். ஒருங்கி செய்வதால் எமக்கு ஓஎக்ஸ்ஏ இந்த கோணம் ஓஎக்ஸ்பி என்ற இந்த கோணத்துக்கு சமன். ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த கோணமும் சேர்ந்து ஓஎக்ஸ்ஏயும் ஓஎக்ஸ்பியும் சேர்ந்து 180 பாகை. ஏனென்றால் இது ஒரு நேர்கோடு ஏபி, அதிலே அடுத்துள்ள கோணங்கள். ஆகவே ஓஎக்ஸ்ஏ அவ்வாறு இருக்கு. ஓஎக்ஸ்பிக்கு பதிலாக நாங்கள் ஓஎக்ஸ்ஏயை பிரதியிடும் பொழுது இது வந்து 2 ஓஎக்ஸ்ஏ எங்களுக்கு 180 பாகை என கிடைக்கின்றது. எனவே இதிலிருந்து ஓஎக்ஸ்ஏ என்ற இந்த கோணத்தின் பெறுமதி 2 பக்கமும் சமன்பாட்டில் 2 வகுக்கும் பொழுது எமக்கு 90 பாகை என கிடைக்கின்றது. ஆகவே எங்களுக்கு ஓஎக்ஸ் ஆனது ஏபிக்கு செங்குத்து என்ற இந்த முடிவுக்கு வரலாம். இந்த வகையிலே நாங்கள் இந்த தேற்றத்தை நிறுவி காட்டலாம். தற்போது நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இங்கு ஏபிபிசி என்பன ஓவை மையமாக உடைய வட்டத்தின் நாண்கள் ஏபிபிசி. அந்நான்களின் நடுப்புள்ளிகள் எக்ஸ் ஒய், ஏபியின் நடுப்புள்ளி எக்ஸ், பிசியின் நடுப்புள்ளி ஒய். ஆரை தரப்பட்டிருக்கிறது 5 சென்டிமீட்டர், ஏபியின் நீளம் தரப்பட்டிருக்குது, பிசியின் நீளம் தரப்பட்டிருக்குது. தற்பொழுது இந்த நாற்பக்களின் சுற்றளவு கணிக்கப்பட வேண்டும். இதை எவ்வாறு சிந்திக்கலாம் என பார்ப்போம். இது ஒரு நான், அது நடுப்புள்ளி எக்ஸ், இது மையம். ஆகவே எங்களுக்கு தெரியும் இது செங்குத்து. அதே போல் இதில் இது செங்குத்து. இந்த பக்கம் எங்களுக்கு கணிக்கப்படலாம் தரப்பட்டிருக்குது, இது தரப்பட்டிருக்குது. ஆகவே இந்த எஞ்சிய பக்கத்தை இந்த செங்கோண முக்கோணியில் கண்டுபிடிக்கலாம். அதே போல் இந்த செங்கோண முக்கோணியிலே இது தரப்பட்டிருக்குது, அரைவாசி இது தரப்பட்டிருக்கு, இதை கணிக்கலாம். ஆகவே இது கணிக்கப்பட்டால் இவை தெரியும். இந்த நாற்பக்களின் சுற்றளவை கணிக்கலாம். இதனை எவ்வாறு எழுதி காட்டலாம் என பார்ப்போம். தீர்வுக்கு வருவோம். ஏபி 8 சென்டிமீட்டர், ஏபியின் நடுப்புள்ளி எக்ஸ் என்று தரப்பட்டிருக்கிறபடியால் ஏஎக்ஸ் எக்ஸ்பி இரண்டும் எங்களுக்கு 4 சென்டிமீட்டர். அத்துடன் ஓஎக்ஸ் ஏபிக்கு செங்குத்து. ஆகவே இது 4 சென்டிமீட்டர் என்று குறிக்கப்படுகின்றது, இது செங்கோணம் என குறிக்கப்படுகின்றது. தற்போது அதே போல் இங்கால பிசி 6 சென்டிமீட்டர் என தரப்பட்டிருக்கிறது, ஒய் இது நடுப்புள்ளி, பிஒய் ஆனது வைசிக்கு சமன் 3 சென்டிமீட்டர். அதோடு இது செங்குத்தாக இருக்கும். ஓஏ ஓசி என்பன 5 சென்டிமீட்டர் ஆரைகள். இனி நாங்கள் ஓஏஎக்ஸ் என்ற இந்த முக்கோணியில் பைதகரஸ் தேற்றத்தை பாவித்தோமாயின் ஓஎக்ஸ் வர்க்கம், இதன் வர்க்கம் ஒரு அயற்பக்கம், செம்பக்கத்தின் வர்க்கத்தில் இருந்து அடுத்த
அயற்பக்கத்தை கழிக்கவும் ஓ ஏ வர்க்கம் சய ஏ எக்ஸ் வர்க்கம் ஓ எங்களுக்கு 5 சென்டிமீட்டர் ஆகவே இது 5 வர்க்கம் சய இது 4 எல்லாத்தையும் சேர்த்து வெளியால் சென்டிமீட்டர் வர்க்கம் போடுகிறோம். இதை நாங்கள் கழிக்கலாம். 25ல் 16 போனால் 9 அதை நாங்கள் 3 வர்க்கம் என்று சொல்கின்றோம். இதிலே இருந்து ரெண்டு பக்கமும் வர்க்கம் மூலம் எடுக்கும் பொழுது எங்களுக்கு ஓஎக்ஸ் ஆனது 3 சென்டிமீட்டர் என கிடைக்கின்றது. இதே போல் மற்ற முக்கோணம் சிஓஒய்யை அவதானிக்கிறோம். இதிலே பைதகரஸ் தேற்றத்தை பாவித்து ஓஒய்யை விடுவிப்போம். ஓஒய் அதே போல் இங்கே இதன் வர்க்கம் செம்பக்கத்தின் வர்க்கத்திலிருந்து சிஒய்யின் வர்க்கத்தை கழிப்பதற்கு சமன். செம்பக்கம் எங்களுக்கு 6 அது 5 சென்டிமீட்டர் தரப்பட்டிருக்கின்றது. மற்றது வந்து 3 சென்டிமீட்டர் ஆகவே 5 வர்க்கம் சாய் 3 வர்க்கம் அது 4 வர்க்கத்துக்கு சரி. ஆகவே இதிலே இருந்து ஓஒய் வர்க்கம் மூலம் எடுக்கும் பொழுது எங்களுக்கு விடுவிக்கப்படுகின்றது 4 சென்டிமீட்டர். எனவே இந்த நாற்பக்கள்கிட்ட சுற்றளவு ஓஎக்ஸ் ஓஒய் பிஒய் எக்ஸ்பி இவை 4 கூட்டுத்தொகைக்கு சமனாகும். இது 3, 4, 3, 4 இந்த சென்டிமீட்டர்கள் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே மொத்தமாக இது நமக்கு 14 சென்டிமீட்டர் என கிடைக்கின்றது. இன்னுமொரு உதாரணத்தை பார்ப்போம். இங்கு PQR ஆகிய புள்ளிகள் ஓவை மையமாக உடைய ஒரு வட்டத்தின் பரிதியில் அமைந்துள்ளன. PQQR ஆகிய பக்கங்களின் நடுப்புள்ளிகள் A,B ஆகும். PQ தரப்பட்டிருக்குது, OA தரப்பட்டிருக்குது, OB தரப்பட்டிருக்குது. QR-இன் நீளம் கணிக்க வேணும். இங்கே PQ-இன் நடுப்புள்ளி A என்பதால் இந்த நீளத்தை எங்களால் கணிக்க முடியும். இது தெரியும், அத்துடன் இது செங்கோணம். ஆகவே OQ-ஐ இணைத்தால் இந்த செங்கோணம் கோணியில் QO-வை கண்டுபிடிக்கலாம். அதே போல் இந்த செங்கோணம் கோணியில் இதில் இது தெரியும், இது தெரியும், இதை விடுவிக்கலாம். இதனை எவ்வாறு எழுதி காட்டலாம் என பார்ப்போம். தீர்வு OQ-ஐ முதலாவதாக இணைப்போம். PQ-இன் நடுப்புள்ளி A என்பதால் எங்களுக்கு QA-இன் நீளம் PQ-இன் டேரவாசி. PQ 16 சென்டிமீட்டர் என்படியால் அது 8 சென்டிமீட்டர். அதோட OA ஆனது QP-க்கு செங்குத்தாக இருக்கும். இது நாம் இங்கு கற்ற தேற்றத்தில் இருந்து. இனி இந்த முக்கோணியில் பைதகரஸ் தேற்றத்தை பாவிச்சோம் என்று சொன்னால் நமக்கு OQ வர்க்கம் மற்ற ரெண்டு பக்கங்கள் இது செம்பக்கமாக இருக்கின்றபடியா அயற்பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். இது 8 மற்றது 6 கூட்டி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 10 சென்டிமீட்டர் வர்க்கம். சென்டிமீட்டர் சென்டிமீட்டரால் பெருக்கும் பொழுது எங்களுக்கு சென்டிமீட்டர் வர்க்கம் அழகு வருகின்றது. இதிலே இருந்து எங்களுக்கு OQ விடுவிக்கப்படலாம். அதன் நீளம் 10 சென்டிமீட்டர் ஆகும். இனி QR நடுப்புள்ளி B என்பதால் QB வந்து BR-க்கு சமம். இது இதுக்கு சமன். அத்துடன் இவர் இவருக்கு செங்குத்து, OB செங்குத்து QR ஆகும். QR-ஐ கணிப்பதற்கு நாங்கள் QB-யை கண்டால் சரி அதன் 2 QR ஆக இருக்கும். இதற்கு இந்த முக்கோணியிலே பைதகரஸ் தேற்றத்தை பாவித்தோமாயின் QB-இன் வர்க்கம் செம்பக்கத்தின் வர்க்கம் சய OB-இன் வர்க்கம். இது 10, 10 வர்க்கம் இது வர்க்கமூலம் 19 அதன் வர்க்கம். 10 வர்க்கம் 100 வர்க்கமூலம் 19 வர்க்கம் வர்க்கமூலம் இல்லாமல் போக 19 இது 81 வரும். ஆகவே இது 9 வர்க்கம். இங்கால வர்க்கம் இருக்கின்றபடியா இதனை நாங்கள் வர்க்கமாக எழுதினால் வர்க்க மூலம் எடுக்கும் பொழுது வர்க்கம் இல்லாமல் போக இது 9 சென்டிமீட்டர் என கிடைக்கும். ஆகவே QR ஆனது கணிக்கப்படலாம். இது QB-இன் 2 2 தர 9 18 சென்டிமீட்டர். இன்னுமொரு உதாரணத்தை பார்ப்போம். உதாரணம் 3. இங்கே ஏபி என்பது ஓவை மையமாக கூடிய ஒரு வட்டத்தின் நாண், அதன் நடுப்புள்ளி சி. ஆகவே இதுக்கு சமன். நீட்டப்பட்ட ஓசி ஆனது வட்டத்தை டியில் சந்திக்கின்றது. ஏடி சமன் டிபி என நாங்கள் நிறுவ வேணும். இது இதுக்கு சமன். ஆகவே நாங்கள் இந்த பக்கம் இதுக்கு சமனாக இருக்க வேண்டும் என காட்டுவதற்கு இது பங்கு கொள்ளுகின்ற இந்த 2 கருத்தில் கொண்டு அவை ஒருங்கிசையும் என காட்டினால் எங்களுக்கு வேலை இலகுவாகின்றது. எனவே நாங்கள் நிறுவ வேண்டியதை பார்ப்போம். ஏடி டிபிக்கு சமன். நிறுவலுக்கு போவோம். அதுக்கு முதல் நாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டியிருக்கு. இங்கே டிஏ டிபி என்பவற்றை இணைக்கின்றோம். நிறுவலுக்கு செல்கின்றோம். ஏபியின் நடுப்புள்ளி சியாக இருப்பதால் ஓசி செங்குத்து ஏபி ஆகும். இது இதுக்கு செங்குத்து. ஆகவே இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். ரெண்டும் செங்கோணங்களாக இருக்கும். இனி இந்த முக்கோணியம் இந்த முக்கோணியம் நாங்கள் கருத்தில் கொண்டோம்னு சொன்னால் ஏசி ஏசி சிபிக்கு சமன் தரப்பட்டிருக்குது. ஏபியின் நடுப்புள்ளி சிஎன். அத்துடன் இது இதுக்கு சமன் செங்கோணம் நிறுவப்பட்டிருக்குது நாங்கள் மேலே. மற்றது டிசி டிசிக்கு சமன் பொது 2 கோணிலேயும் இது பொதுவாக காணப்படுகிறது.
ஆகவே இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனைக்கு. இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்ததால் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமம். நாலாவது உதாரணத்தை பார்ப்போம். இங்கே ஓவை மையமாக உடைய வட்டத்தில் ஏபி பிசி ஆகிய இரு நாண்கள் தரப்பட்டுள்ளன. அது நடுப்புள்ளிகள் பி கியூ என்று தரப்பட்டிருக்குது. பிஓக்யூ இந்த கோணம், பிஏசி இந்த கோணத்தினதும், ஏசிபி இந்த கோணத்தினதும் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் என நாங்கள் நிறுவ வேண்டும். இதை எவ்வாறு சிந்திக்கலாம் என்றால், ஏபியின் நடுப்புள்ளி பி, ஆகவே ஓபி இதுக்கு செங்குத்தாகும். அதே போல் பிசியின் நடுப்புள்ளி கியூ, ஆகவே ஓக்யூ இதுக்கு செங்குத்தாகும். இனி இந்த நாற்பக்கல் எடுத்தோம்னு சொன்னால், இது செங்குத்து, இது செங்குத்து, இது 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 இது, இந்த நாலுனதும் கூட்டுத்தொகை, அகக்கோணங்கள்ட்ட கூட்டுத்தொகை 360, இது 180 இல்லாமல் போக இதனதும் இதனதும் கூட்டுத்தொகை 180 என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த முக்கோணியில் இது 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 மூணும் சேர்ந்து 180 போக, ஆகவே இது இது ரெண்டும் சேர்ந்து இதுக்கு சமன்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். இதனை எவ்வாறு நிறுவி காட்டலாம் என பார்ப்போம். நிறுவ வேண்டியது இந்த கோணம் இந்த கோணத்தினதும் இந்த கோணத்தினதும் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். நிறுவலுக்கு வருவோம். முதலாவதாக ஏபியின் நடுப்புள்ளி பி, ஆகவே எங்களுக்கு தெரியும் ஓபி செங்குத்து ஏபி, ஆகவே இந்த கோணம் ஓபிபி 90 பாகை. இதே போல் பிசியின் நடுப்புள்ளி கியூ என்பதால் ஓக்யூ ஆனது பிசிக்கு செங்குத்து ஆகும் தேற்றத்தின்படி. ஆகவே இந்த கோணம் 90 பாகை ஓக்யூபி. தற்போது இந்த நாற்பக்கலை அவதானித்தோம் என்று சொன்னால், இந்த நாற்பக்கலின் நான்கு அகக்கோணங்கள்டையும் கூட்டுத்தொகை 360 பாகை என்பதை நாங்கள் பயன்படுத்த முடியும். அந்த வகையிலே பார்க்கும்பொழுது இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் நான்கினதும் பெறுமதி 360 பாகை ஆகும். இதிலே இந்த கோணம் அவ்வாறே இருக்கட்டும், இதுக்கு பதிலாக 90 பாகையும், இது அவ்வாறே இருக்கட்டும், இதுக்கு பதிலாக 90 பாகையும் இடும்போது நமக்கு இவ்வாறு சமன்பாடு பெறப்படும். இங்கே 90 180, இந்த 360 அந்த 180 கழிக்கப்படும் பொழுது நமக்கு இந்த கோணத்தினதும் இந்த கோணத்தினதும் பெறுமதி 180 பாகையாக வரும். இதனை நாங்கள் ஒரு முடிவண்டு பெற்றுக்கொள்வோம். தற்போது இந்த முக்கோணியில் இது 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 மூன்றினதும் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதை பயன்படுத்துவோம். இந்த முக்கோணியை அவதானிக்கின்றோம். இதிலே அகக்கோணங்களினது கூட்டுத்தொகை பிஏசி பிஏசி ஏசிபி கியூபிபி மூன்றினதும் கூட்டுத்தொகை 180 பாகை. இந்த ரெண்டு முடிவிலேயும் இங்காலே வலது புறத்தில் 180 பாகை இருக்குது, இதில் கியூபிபி கியூபிபி இருக்குது. ஆகவே இது இதுக்கு சமனாக இருந்தால்தான் இந்த ரெண்டு முடிவும் உண்மையாக இருக்கும். அல்லது நாங்கள் இதிலே இருந்ததை கழிக்கலாம், அல்லது இதிலே இருந்ததை கழிக்கலாம். கழித்தால் நமக்கு இது இதுக்கு சமன் என்ற விடை கிடைக்கும். அதாவது இந்த கேட்கப்பட்ட கேள்வி கிடைக்கின்றது. ஆகவே சாராம்சமாக, வட்டம் ஒன்றின் மையத்தையும் நான் ஒன்றின் நடுப்புள்ளியையும் இணைக்கும் கோடு அந்நான்கு செங்குத்தாகும் என நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த வட்டத்திலே ஏபி என்பது நான், ஓ என்பது வட்டத்தின் மையம், ஏபியின் நடுப்புள்ளி எக்ஸ் ஆக இருக்கின்றது. அவ்வாறு இது நடுப்புள்ளியாக இருந்தால் எங்களுக்கு ஓ எக்ஸ் ஏபிக்கு செங்குத்து என்ற முடிவு கிடைக்கின்றது. நன்றி.